கடவுள் நமக்கு ஒரு தந்த ஒரு கிஃப்ட், கடவுள் நமக்கு தந்த ஒரு கிஃப்டை பற்றி தான் பேச போகிறேன். இந்த கிஃப்ட் சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும், சில பேரோட பிரச்சனைகளை தீர்க்கும். அது என்ன சார் கிஃப்ட்டு? மறதி, ஃபர்கெட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, மறதி. இந்த மறதி யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, மாணவர்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எக்ஸாம் காலில் போய் உட்காந்தோடனே மறந்தீங்கன்னா என்னாகும், கொஸ்டினே கரெக்டாக அவனால் எழுத முடியாது, ஆன்சர் சீட்டை ஃபில்லோ பண்ண முடியாது, அப்போ உனக்கு அது பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இதை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த மறதினால் நிறைய பேர் குடும்பத்தில் இந்த மறதி இருந்துச்சுன்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே வர பிரச்சனையாகட்டும், பிள்ளைகளுக்குள்ளே வர பிரச்சனையாகட்டும், அப்பா மகன் பிள்ளைகள் இவங்களுக்குள்ளே வர பிரச்சனையாகட்டும், நண்பர்களுக்குள்ளே வர பிரச்சனையாகட்டும், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு என்ன அப்படின்னா மறதி. இந்த பிரச்சனையை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையை மறந்துட்டோம்னா திருப்பி நண்பர்கள் ஆகிடுவாங்க, திருப்பி உறவினர்கள் ஆகிடுவாங்க. அப்போ நமக்கு ஒன்று தோணும், அப்போ எப்போ பிரச்சனையாகுது, எப்போ இது தேவை, எப்போ தேவையில்லைன்னு தோணும். திருவள்ளுவர் மிக அழகாக சொல்கிறாரு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று. ஒருத்தவங்க உதவி செஞ்சால் அதை நீங்கள் என்ன செய்யணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒருத்தவங்க உதவி செஞ்சால் அதை நீங்கள் என்ன செய்யணும், ஞாபகத்தில் வைக்கணும். நன்று அல்லது ஒருத்தவங்க உதவி இல்லாமல் ஒரு கெட்ட வார்த்தையோ கெட்ட செயலோ அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோ யாரோ ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணுமா, அப்பயே மறந்துடணும். சொல்லாமா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இல்லை, நல்லாத இல்லாத விஷயத்தை பூரா, நன்மை இல்லாத விஷயத்தை பூரா நீங்கள் என்ன செஞ்சிடணுமா, அன்னைக்கே மறந்துடணும். அப்போ மறதி நல்லதா கெட்டதா? அந்த மறதி தேவைப்படும் போது நல்லதாகவும் இருக்குது, தேவையில்லாத போது கெட்டதாகவும் இருக்குது. நம்ம அதை கெட்ட விஷயங்களுக்கு மறதியை பயன்படுத்துவோம், மறப்போம், மன்னிப்போம், மற்றவங்களோட அன்பாக பழகும்னு சொன்னால் இந்த நாள் மாத்திரமல்ல எல்லா நாளுமே நமக்கு என்ன செய்யும், இனிய நாளாக இருக்கும். நன்றி.